ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நம்மள்கிட்ட வந்து எல்லாருமே வந்து என்னென்னா எல்லாத்துக்கும் ஒவ்வொரு இது செட் ஆகுங்க. பட் நம்மளுக்கு வந்து செட் ஆனது என்னென்னா அந்த லவ் பேர்ட்ஸ் தாங்க. ரொம்ப 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 வந்து நான் வந்து சந்தோஷப்படுறேன். என்னென்னா நம்மளுக்கு வந்து சிக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்குங்க. நான் வந்து எது பண்ணாலுமே எனக்கு சிக்ஸ் வந்து தரக்கூடிய அந்த லவ் பேர்ட்ஸ் தாங்க. பாருங்கள், வேறு லெவலில் வந்து நல்லா டேம் ஆகும். எல்லாமே டேம் ஆகிறது எங்கிட்ட பழகுதுங்க, பட் மற்றவங்கள்ட்ட எப்படின்னு தெரியல, பத்தொன்பதில் கொடுத்தா நல்லா பழகுது. அதே மாதிரி குட்டி வேணாம் இல்லைங்காமல் கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. குட்டி கொடுத்து தள்ளுதுங்க நல்லா. 8 மாதத்துக்கு இருக்கா நல்லா. கண்டிப்பாக இது வந்து 8 கிளச்சு அது மாதிரி எடுக்கலாம். ஒரு கிளச்சு கம்பல்சரி 3 to 5 எடுக்கலாங்க. ஸோ வந்து இது வந்து ஆவரேஜாக 12 மாதம் சாரி 6 கிளச்சு எடுக்கலாம். 2 மாதத்துக்கு ஒரு டைம் வந்து கிளச்சு கணக்கு வச்சுக்கலாம். 2 மாதத்துக்கு இருக்க கண்டிப்பாக ஒரு 6, 3, 4 அது மாதிரி குட்டிங் கொடுக்கக்கூடியது இந்த லவ் பேர்ட்ஸு. அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் செட் ஆகும்னு சொல்லுவாங்க. பட் நம்மளுக்கு வந்து லவ் பேர்ட்ஸ் நல்லா செட் ஆகிடுச்சுங்க. இல்லைங்காமல் வந்து நம்மள்கிட்ட அந்த அளவுக்கு கொடுக்கக்கூடிய பேர்ட்ஸ் தாங்க இது. பட் இதுங்களுக்கு வந்து என்னென்ன ஃபுட்டு மேனேஜ் பண்ணுறேன்னா, தினம் கொடுப்பேன், தண்ணி 24 hours வைப்பேன், கோதம்பில் கொடுப்பாங்க, இவ்வளோலாம் கொடுப்பாங்க. நல்லா ஒரு இது சாப்பிடுங்க, நல்லா சாப்பிட்டு நல்லா ஆக்டிவாக இருக்கும். நல்லா வந்து குட்டிங்களும் சூப்பராக பார்த்துக்குங்க. எங்கிட்ட வந்து மோஸ்ட் ஆஃப் தி வந்து நல்லா வந்து இருக்கிறது இது ஒன்றும் இதுவும் புறா வந்தாங்க லவ் பேர்ட்ஸ். ஏன்னா ஆரம்பித்தப்போ 2 தான் ஆரம்பித்தேன். பட் இன்றைக்கி வந்து நல்லா ஒரு 50-60 ஏகப்பட்ட 100 கூட என்கிட்ட ஆகிடுச்சுங்க. பட் நிறைய சேல் பண்ணிட்டேங்க. அந்தளவுக்கு சேல் பண்ணி நம்மகிட்ட குறையாத இதாக இருக்கிறதாங்க லவ் பேர்ட்ஸ். அதே மாதிரி நான் சிக்ஸ் வேணும்னு நினச்சி வேறு ஏதாவது பானையில் போட்டு வச்சேன்னா உடனே சிக்ஸ் கொடுக்கக்கூடியதாங்க நம்ம லவ் பேர்ட்ஸு. என்கிட்ட இல்லைங்காமல் வந்து சிக்ஸ் கொடுக்குங்க. பானையில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நான் வச்சுருக்க எல்லா பானையும் லவ் பேர்ட்ஸ் கேஜில் இருக்கிறது எல்லாமே குட்டி இருக்குங்க. அந்தளவுக்கு வந்து நம்மள்கிட்ட நல்லா ப்ரீட் ஆகுது. ஸோ நல்ல ஒரு அடாப்ட் ஆன குருவி தாங்க. அதாவது இந்த லவ் பேர்ட்ஸ்க்கு வந்து கேஜ் எல்லாமே ப்ராப்பராக செட் பண்ணிட்டிங்கன்னா அது கொடுக்குற ஈல்டு மாதிரி வேறு எதுவுமே தராதுங்க. அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடியது. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து முக்கியமான உணவுன்னு பார்த்திங்கன்னா தினம் கொடுக்கணும், கொத்தந்தலை கொடுக்குங்க. 2 கம்பல்சரி கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வேறு லெவலில் இது கிடைக்கும். அதே மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவு சிக்ஸுங்க. அதே மாதிரி சிக்ஸு இதுங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இதுங்க வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து அவ்வளோ சிக்ஸ் வந்து நல்லா செமி அடல்ட்டில் இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து ப்ரீடிங் ஸ்டேஜ் வந்து இன்னொரு 2-3 மாதத்தில் எட்டிடும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட வந்து சேலுக்கும் பார்த்திங்கன்னா பெருசாக வந்து நல்லா மூமெண்ட்டில் தாங்க இருக்கும். எல்லா கடைங்களுக்கும் கொடுத்தீங்கன்னா உடனே இமீடியட்டாக கஷ்டம். அதே மாதிரி இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன நோய் அட்டாக்மெண்ட்டும் இருக்கும். அதெல்லாம் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா அந்த பேக்கில் பார்த்திங்கன்னா மோசம் ஒட்டிகிட்டு இருக்கும். அப்படி வந்து அந்த பேர்டு வந்து அட்டாக் ஆன பேர்டு. ஸோ அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அது வந்து அதாவது வெயிலுக்கு ஏதோ ஏதோ அது மாதிரி தான் இருக்கும். பட் அதை க்யூர் பண்ணுறதுனால பண்ணிடலாம். பட் சில பேர்டு வந்து இறந்து போகும், ஒரு பிரச்சனை இல்லைங்க. அதே மாதிரி இதுங்களுக்கு வந்து ரொம்ப மாசிவான அட்டாக் அது மாதிரிலாம் எதுவும் வந்ததில்லை. எல்லாத்துக்கும் ஒட்டுக்காது மாதிரிலாம் என்னோட கேஜில் வந்தது இல்லைங்க. பட் மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. அதுக்கு என்ன ரீசன்னா ஒரே லைனேஜில் வந்துச்சுன்னா நல்லா உங்களுக்கு என்ன எல்லாமே நோய் எல்லாமே அடாப்ட் ஆகி நல்ல ஒரு பாதுகாப்பான லெவலில் இருக்குங்க. நீங்கள் மாற்றி மாற்றி வெளியே வந்து பேர்டு எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நோய் ஏதாவது வந்துச்சுன்னா கண்டிப்பாக செத்து போங்க. இதுதான் வந்து ஒரு ரீசனு. அதே மாதிரி என்னோட சஜஷன், லவ் பேர்ட்ஸ் வந்து நார்மலாக வந்து வாங்கி வளர்த்துங்க. சின்ன குழந்தைங்கலேருந்து எல்லாருமே வாங்கி வளர்த்துங்க. நல்லா வந்து ஒரு ப்ரீடிங் நல்லா செட் ஆகும். உங்களுக்கு வந்து சைடில் ஒரு இன்கம் மாதிரி கூட வர வாய்ப்பு நிறையா இருக்குங்க. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் லவ் பேர்ட்ஸ் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். பெஸ்ட்டு சாய்ஸாக தான் கேஜ் மட்டும் அதுக்கு ப்ரொவைட் பண்ணி கேஜ் பானையை ப்ரொவைட் பண்ணிட்டீங்கன்னா குட்டி 6 மாதத்துக்கு இருக்குது கம்பல்சரி. குட்டியே வந்து வாங்கிட்டு வந்திங்கனாலும் 6 மாதத்துக்கு வர கம்பல்சரி வந்து எக்கு லே பண்ணி உங்களுக்கு ஹேட்ச் பண்ணி 2 மந்த்ஸ் வர ஒருக்கா வந்து கம்பல்சரி 3 to 6 குட்டி 5 குட்டி அது மாதிரி லே பண்ணி உங்களுக்கு கொடுக்கக்கூடியது. 5 குட்டி 6 குட்டிலாம் நல்லா சூப்பராக கொடுக்குங்க. அது எங்கள்கிட்ட நல்ல பெட்டில் இருக்க முடியுமோ 5 இல்லைங்காமல் தரக்கூடியது. ஸோ இந்த லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறது மட்டும்தான் அந்த இதில் சாத்தியமாகும், வேறு எதுவுமே இல்லைங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.